பாஸ் இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டலாம், சீப்பை ஒழிச்சு வச்சிடலாம்டா, இந்தியாவை எப்படி நம்ம வம்பு கிழக்கலாம், மேப்பை மாற்றிடுவோம்டா, என்னடா உங்கள் நியாயம்? தமிழிதை நேயர்களுக்கு வணக்கம். ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமிரு பிடித்த பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தானை பற்றி பேசலைன்னா நமக்கு தூக்கம் வராதா அப்படின்னு சொல்கிறத விட, பாகிஸ்தான் நம்மளை பற்றி பேசலைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது போல். இன்றைக்கி பாகிஸ்தான் முக்கியமாக ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற அந்த நம்ம மாநிலம் இருக்குது பாருங்கள், அந்த மாநிலத்தை நம்ம பிரித்து ஜம்மு காஷ்மீர் லடாக் 2 யூனியன் பிரதேசங்களாக மாற்றியதனுடைய 1 வருட நிறைவு பெறப் போகிறது. அப்படி நிறைவு பெறும் இந்த ஒரு தருணத்தில், அதாவது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதியே அவங்க ஒரு மேப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி நேபாளம் நமக்கு எதிராக ஒரு மேப்பை ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு மேப்பை ரிலீஸ் பண்ணி ஜம்மு காஷ்மீர், குஜராத்தில் இருக்கிற கொஞ்சம் பகுதிகள், இது எல்லாத்தையுமே சேர்த்து, அக்சாய்சின், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வரைபடமாக போட்டு, இவ்வளோ நாள் நாங்கள் சுவருக்கு பின்னாடி இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ என்ன செய்ய போகிறோம், சுவருக்கு முன்னால் மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், இது எங்களுடைய அஃபிஷியல் மேப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மாநிலம், நம்முடைய பகுதிகள், இது எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு மேப்பை இன்றைக்கி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெலிகாஸ்ட் பண்ணது மட்டுமே கிடையாது, அவங்களுடைய மந்திரி சபை, அவங்களுடைய அமைச்சர்கள், இது எல்லாருமே சம்மதம் தெரிவித்து விட்டார்களாம். ஸோ உலக நாடுகளுக்கு பாகிஸ்தான் ஒரு மெசேஜை சொல்லுகிறது. ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானுக்காக உயிரை கொடுத்த இளைஞர்களுக்காக ஒரு மெசேஜ் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வர இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப பெரிய அளவில் பேசுகிறார்கள். ஸோ ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பாகிஸ்தான், மலேசியா, துருக்கி போன்ற நாடுகள் நமக்கு எதிராக சில விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தமிழ் பட்சத்தில் பார்த்தோம். அதனுடைய முதல் கட்டமாக ஆகஸ்ட் 4ஆம் தேதி பாகிஸ்தான் இந்த ஒரு டெசிஷனை எடுத்திருக்காங்க. நேபாளமும் இதே மாதிரியான ஒரு டெசிஷனை 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தாங்க. என்னன்னா, அவங்க மாடிஃபை பண்ணாங்க பாருங்கள், நேபாளத்தினுடைய வரைபடம், அதை ஐநாவுக்கு அனுப்பிவிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவு தான். அப்படியே ஐநாவுக்கு அனுப்பிவிட்டாலும் ஐநா ஒவ்வொரு நாட்டினுடைய மேப்பை காணிக்கும்போது, எங்கேயாவது ஒரு இடத்துல டெலிகாஸ்ட் பண்ணும்போது கீழே ஒரு லைனை போட்டிருப்பாங்க, இந்த மேப்புக்கும் உண்மையான மேப்புக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, நாங்கள் சொல்வது எங்களுடைய பார்வையில் மட்டுமே அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இது நேபாளத்துக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் பாகிஸ்தானும் இப்போ மேப்பை வச்சு இந்தியாவை வம்பிழுப்பதை எப்படி நம்மால் பொறுத்து கொள்ள முடியும்? இதற்கு சப்ப கெட்டு கட்டுறதுக்கு வேறு கொஞ்சம் பேர் வருவாங்க. இதை பேசினனால நம்மளை வேறொரு வார்த்தையில் சொல்கிறதுக்கும் வேறொரு கூட்டம் வரும். எது எப்படினாலும் நம்ம பேசிட்டோம். ஸோ மேப் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக ஆப்பை பற்றி பார்க்கணுமே, அதுதான் நம்ம டிக்டாக்கு. டிக்டாக்கை நீங்கள் விற்றுக்கொள்ளுங்கள், அது மைக்ரோசாஃப்ட்டுக்கு கொடுப்பீங்களோ இல்லாட்டி வேறு யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கோங்க. செப்டம்பர் 15 கொடுக்கணும்னு சொல்லி அமெரிக்கா சொன்னதாக நேற்றைய பதிவில் பார்த்தோம். இன்றைக்கி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ டிக்டாக்கை விற்றுக்கோ, அதில் கொஞ்சம் பணத்தை எங்களுக்கு தரணும், ஏன்னா நாங்கள் தானே இந்த டீலிங்கை பேசி முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் பணத்தை கேட்டுட்ருக்காரு. டிக்டாக்கை நீ மைக்ரோசாஃப்ட்டுக்கு விற்றே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்ல, டிக்டாக் வேறு பக்கமாக ஒதுங்கி ஓட சீனாவை இது எங்கே கொஞ்சமாக அப்படி இழுத்து வருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு சீனாவை நெருக்கமாக மாற்றி வருகிறது, அமெரிக்காவிடம் இருந்து அப்புறப்படுத்துகிறது. ஸோ ஐரோப்பிய ஒன்றியமும் சீனாவும் ரொம்ப க்ளோஸாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆஸ்திரேலியா பக்கம் வந்துருவோங்க. ஆஸ்திரேலியாவில் இப்போ லாக்டவுன் வந்திருக்கு, மறுபடியும் லாக்டவுனை போட்டிருக்காங்க. இந்த லாக்டவுனை மக்கள் சரியாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆர்மியை கொண்டு வந்துட்டாங்களாம். யாரை பார்த்தாலும் வெளியில் பார்த்தா அடிப்பாங்களாம். அதே மாதிரி நிறைய வண்டியினுடைய கண்ணாடிகள் எல்லாமே உடைந்திருப்பதாக சொல்கிறார்கள். இதெல்லாம் எப்படி நடைபெறுகிறது அப்படின்னு தெரியல. பிலிப்பைன்ஸ் நாடு என்ன சொல்லிட்டாங்க, லட்சக்கணக்கான நபர்கள் இனி லாக்டவுனில் வீட்டுக்குள்ளேயே இருந்துருங்க அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. என்னடா அது கொடுமையாக இருக்கு, லாக்டவுன் சீக்கிரமாக முடிஞ்சிடும், ஆகஸ்ட் 31ஆம் தேதியோடு இந்தியாவில் முடிஞ்சிடும்னு பார்த்தா, இன்றைக்கி நீங்கள் தமிழகத்தெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தான் கூடுதலான இறப்பு விகிதத்தை பதிவு செய்திருக்கிறது, கூடுதலான நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த கொரோனா உடனே நம்மளை விட்டு போகாதா? இல்லை இல்லை, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது. இதே மாதிரியான இன்னொரு விஷயம்தான், 100 கோடி குழந்தைகள் இந்த உலகத்தில் இப்போது கொரோனாவால் தங்களுடைய பள்ளி படிப்பை படிக்க முடியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறத யார் சொல்லியிருக்காங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக வங்கிகள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 100 கோடி குழந்தைகள், கொஞ்சமாக யோசிச்சு பாருங்களேன், நம்ம குழந்தைகளை கொஞ்சம் படிக்க வச்சு, காலையில் எந்திரிக்க வச்சு, ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி அவங்களை கிளப்பி விட்டு, ஸ்கூலில் போய் படிக்க வச்சு, அந்த ஹோம்ஒர்க்கை செய்ய வச்சு, இப்படிங்கிற ஒரு ரொட்டீன் வாழ்க்கையில் நம்முடைய குழந்தைகள் இருந்தாங்க. திடீர்னு ஒரு 6 மாதங்கள் ஆயிடுச்சு, ஒரு கேப்பு வந்து, இந்த 6 மாதங்களுக்கு பிறகு குழந்தைகள் எப்படி படிக்க போகும்? எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்களே, பல குழந்தைகளும் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்களா இல்லை கேம் விளையாடுறாங்களான்னு கூட சரியாக தெரியலையே. சரி, நாளைக்கு கிளாஸை தொடங்கிட்டாங்கண்ணா, ஸ்கூலை தொடங்கிட்டாங்கன்னா எத்தனை குழந்தைகளுக்கு இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு வரும்? சரி, கொரோனா வைரஸ் பாதிப்பு வராமல் இருக்க குழந்தைகள் அவங்களுடைய மனநிலைமை எப்படிதாக இருக்கும்? சிலபஸை வேற மாற்றிட்டாங்களாம், புதுசாக வேற கல்விக் கொள்கையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களாம், எக்ஸாம்ஸ்லாம் வேற கூடுதலாக இருக்கான், நல்ல வேலை நம்மளாம் முதலே பாஸ் ஆகிட்டோம், எக்ஸாம்ஸ்லாம் கூடுதலாக இல்லாத ஒரு டைம்,
நமக்கே எக்ஸாம்ஸ் கூடுதல் தான். பட் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, கொஞ்சம் கெட்ட விஷயங்களும் இருக்குது. அதை மட்டும் ஒமிட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கை எல்லாமே கொஞ்சம் பிரமாதமாக இருந்திருக்கும். பார்க்கலாம். ஸோ மூன்று மொழி தேவையா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. எனக்கு இரண்டு மொழிகள் இப்போதைக்கு தேவை. ஆங்கிலமும் தேவை, என்னுடைய மதர் டங் என்னுடைய தாய்மொழியும் தேவை. மூன்றாவது ஒரு மொழியாக நான் எதை தீர்மானிக்க வேண்டும், எதை படிக்க வேண்டும் அப்படிங்கிறத யாரும் வந்து என்கிட்ட சொல்ல முடியாது. ஆப்ஷனல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அந்த ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் இருக்கும் ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கும் ஏதாவது ஒரு மொழி அப்படின்னு பார்த்தா ஹிந்தியை படிக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க சொல்கிறபடி சமஸ்கிருதத்தை படிக்கணும். இது இரண்டுமே நம்ம படித்ததுனால, ஹிந்தியை படிக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. நான் நல்லா சொல்கிறேன், இந்தியாவுக்குள்ளே நீங்கள் வேலைக்கு போக வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஹிந்தியை நம்ம படிச்சிருக்கணும். ஆனால் ஒரு கட்டத்தில் இது திணிக்கிற மாதிரியான சில விஷயங்களாக இது பார்க்கப்படுகிறது. அது என்ன, மூன்றாவது ஒரு மொழி எனக்கு வேணும்னா, என்னுடைய குழந்தைகளுக்கு வேணும்னா மூன்றாவதாக அவங்க ஹிந்தியை படிச்சுக்கிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் சொல்லிட்டு இருக்காங்க. வேறொரு சாரார், நீங்கள் ஹிந்தியை படிக்காமல் பல மாணவர்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. எது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும், நான் மூன்றாவது மொழியை படிக்கணுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு உரிமை எனக்கு மட்டுமே இருப்பதாக நான் உணர்கிறேன். ஸோ அடுத்ததாக, சிரியாலெலாம் யுத்தம் முடிஞ்சிருச்சாடா, இந்த கொரோனா வைரஸ்லாம் இப்படி ஆட்டி படைச்சிட்டு இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை, இஸ்ரேல் நேற்று ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க, நாங்கள் நேற்று தாங்க குண்டை தூக்கி போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களாம். ஆப்கானிஸ்தானில் நேற்று ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது தீவிரவாதிகள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னோம்ல, ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் தான் கெத்தாக வந்து ஆமாப்பா நாங்கள் தான் பண்ணணும், என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆப்கானிஸ்தான் இப்போ அந்த சிறைச்சாலை முழுவதும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். ஆனாலும் அடுத்த விதமான தாக்குதல் இருக்குமா என்பதை அவர்கள் கொஞ்சமாக ஐயமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஜார்ஜ் ஃப்ளோய்டு அவர்களுடைய அந்த இறப்பு இப்போ புதுசாக வேறொரு வீடியோ வேறு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு, சோஷியல் மீடியாவில் வைரலாக பேசப்படுகிறது. ஆனால் இந்த வீடியோ காவல்துறை அதிகாரிகளுக்கு சாதகமாக இருக்கிறது, கொஞ்சமாக வீடியோலாம் எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். எது உண்மை என்று தெரியவில்லை, இன்னும் நான் அந்த வீடியோ பார்க்கல சொல்லப்போனால். ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யலாம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது சீனா அமெரிக்கா அந்த பிரச்சனையை பற்றி பார்த்துட்டோம்ல, ஏன் மறுபடியும் பார்த்துட்ருக்கோன்னா, இந்த இரண்டு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குங்க. உலகத்தில் அடுத்ததாக யுத்தம் வருமா வராதா அப்படிங்கிறத யார் தீர்மானிப்பார்கள், இந்த இரண்டு நாடுகள் தான் தீர்மானிக்கும், சீனா அமெரிக்கா. இந்த இரண்டு நாடுகள் இப்போ என்ன செய்ய போகிறாங்க, சீனா ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்கா மேலே வைக்கிது. ஏன் ஜேர்னலிஸ்ட் சீனாவினுடைய பத்திரிகையாளர்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்க மாட்டேங்கிங்க, அனுமதி கொடுக்க மாட்டேங்கிங்க, சீனாவிலிருந்து வரும் கல்லூரி மாணவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லி பலவிதமான குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா வேறொரு படிக்கு மேலே ஓப்பனாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க, இனி வரும் காலங்களில் ஆன்டி சீனா என்கிற ஒரு சென்டிமெண்ட் தான் அமெரிக்காவை ஆளப்போகிறது, எனவே நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம். ஸோ சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போது ஏழாம் பொருத்தமாக இருக்கிறது. எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்குற ஒரே ஒரு கேள்வி, அந்த டேமுக்கு என்னங்க ப்ரோ ஆச்சு, சீனாவில் ஒரு டேம் உடைய போதுன்னு சொன்னீங்களே, த்ரீ கோர்ஜியஸ் டேம், அதுக்கு என்ன ப்ரோ ஆச்சு அப்படிங்கிறது தான். இன்னைக்கு மறுபடியும் ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க, எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் மழை அதிகமாக பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள், பல விதமான பிரச்சனைகள் வந்ததாக சொல்கிறார்கள். எதுவும் உண்மையாக நமக்கு தெரியல, ஏன்னா சீனா இதை ரொம்ப பெரிய அளவில் சென்சார் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நாட்டிலேருந்து ஒரு செய்தி வெளியில் வருது அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அதெல்லாம் மீறி ஒரு நியூஸ் வந்தது அப்படின்னா அந்த டேம் உடையும் போது தான் வரும். ஸோ உடையக்கூடாது அப்படின்னு சொல்லி நாமும் பிரார்த்தித்துக் கொள்வோம். அதே மாதிரி மும்பையிலலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 மணி நேரத்தில் சுமார் 280 மில்லிமீட்டர் மழை பெய்ததாக சொல்லியிருக்கிறார்கள். கடந்த 10-15 வருடங்களில் இது அதிகப்படியான ஒரு மழையாக இருக்கிறது. ஸோ இங்கேயும் இந்தியாவும் என்ன செஞ்சிட்ருக்கு, மழையால் பாதிப்படைந்து கொண்டிருக்கிறது. கடைசி செய்தி யாரை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய குழந்தைசாமி வடகொரிய அதிபரை பற்றி தான். யூஎன் ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க, அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, வடகொரியாட்ட மிகப்பெரிய பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் இருக்குது, அந்த பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் வழியாக அணு ஆயுதத்தை அவர்களால் செலுத்த முடியும், அணு ஆயுதம் அவர்களிடம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறத யூஎன் ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்களா, அதுதான் முதலே நமக்கு தெரியும்ல, இதை தான் முதல்லேருந்து அமெரிக்கா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, மறுபடியும் எதுக்கு புதுசாக ஒரு ரிப்போர்ட்டை தயார்படுத்தி கொடுக்குறீங்க, ஓ அவங்க ரிஃப்ரெஷ் பண்ணுறாங்களாமா, வடகொரியா மீது அடுத்ததாக சில விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறத இன்டைரக்டாக இன்றைக்குள்ள யூஎன் ரிப்போர்ட் நமக்கு சொல்லியிருக்கு. ஸோ வருங்காலம் வடகொரியாவுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்க போகிறது. வடகொரியா செய்தி அடிக்கடி நம்ம செய்தி ஊடகங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது. இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.